Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி பீனட் பட்டர் ஓட்ஸ் பால். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதையும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீமியான பீனட் பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் கப் பீனட் பட்டர். ஸோ அது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு இன்னும் இந்த ரெசிபி நல்லா வரும். அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேன் போட்டுக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். அடுத்து அது கூட வந்து 1/4 கப் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நட்ஸ் வேணுமோ உங்களோட சாய்ஸஸ் ஆஃப் நட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 கப் வந்து சாக்கோ சிப் கூட ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 1 கப் வந்து ரோல்டு ஓட்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த இது வச்சு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையால் கூட அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிருக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸ். நம்ம இப்போ இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஷேப்புக்கு வந்து நம்ம இதை வந்து பிடிச்சிக்கலாம். நான் இங்கே வந்து சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பாக பிடிக்கிறேன். இதை வந்து ரவுண்ட் ஷேப் பிடிக்கும்போது வந்து நல்லா அமுத்தி பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வரும். இல்லைனா வந்து பொடி பொடியாக எல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நம்ம இப்படி எல்லா இதையும் நம்ம ஒரு சின்ன சின்ன ஷேப்பில் பிடிச்சி வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.